வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசு. மன்னார் திருக்கீதீஸ்வர ஆலய வருணாத மகோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு கொடிச்சேலை உபயோகக்காரர்களுக்கான காளாஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கீதீஸ்வர ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு கொடிச்சேலை உபயோகக்காரர்களுக்கான காளாஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது. திருக்கீதீஸ்வர ஆலயத்தில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து திருநெல்வேலி வெள்ளிப்பிள்ளையார் ஆலயத்தில் உள்ள சிவபெருமானுக்கு இன்று காலை விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து திருக்கீதீஸ்வர ஆலயத்திற்கு பாரம்பரிய முறைப்படி கொடிச்சேலை வழங்கும் மரபுடையவர்களுக்கான காளாஞ்சி எடுத்துச் செல்லப்பட்டு திருநெல்வேலி கென்னடி வேதியில் உள்ள சண்முகநாதன் கபிலன் குடும்பத்தினரிடம் கையளிக்கப்பட்டு பெருந்திருவிழாவுக்கான பத்திரிகையும் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் திருக்கீதீஸ்வர ஆலய பிரதமர் சிவாச்சாரியார் மற்றும் ஆலய திருப்பணி சபையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருந்தனர். யாழ்ப்பாணம் சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் மகோற்சவம் நாளை ஆரம்பமாக உள்ளது. யாழ்ப்பாணம் சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவம் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளது. மகோற்சவ நாட்கள் தொடர்பாகவும் அதில் உள்ள சிறப்புகள் தொடர்பாகவும் வழிபாட்டு முறைகள் தொடர்பாகவும் ஆலய பிரதம குருக்கள் கலாநிதி மகேஸ்வர குருக்கள் பால கைலாசநாத குருக்கள் மற்றும் தர்மகர்த்தா சபை தலைவர் பேரும்பலம் திருவாதவூரர் ஆகியோர் கருத்து தெரிவித்தனர். எல்லாம் வல்ல சுதுமலை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாளுடைய பாதார விந்தங்களை பணிந்து வணங்கி கொண்டு டேன் டிவி நேயர்களுடைய பணி மேலும் சிறக்க வேண்டுமென அம்பாளை பிரார்த்தித்து எங்களுடைய சுதுமலை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாளுடைய வருடாந்த குரோதி வருஷத்தினுடைய வருடாந்த மகோத்சவம் எதிர்வரும் 6/5/2024 சித்திரை மாதம் 23 பகல் 11 துவஜாரோகணம் கொடியேற்றத்துடன் வருடாந்த உற்சவம் ஆரம்பிக்கின்றது. வைகாசி மாதம் 9 22/5/2024 தேர் திருவிழாவும் வைகாசி மாதம் 10 23/5/2024 வியாழக்கிழமை தீர்த்த திருவிழாவும் நடைபெறுவதற்கு அம்பாளுடைய அருளும் குருவருளும் கிடைத்திருக்கிறது. 18 வைகாசி மாத பூரணை பௌர்ணமியை தீர்த்த வாரியாக கொண்டு வருடாவருடம் அம்பாளுடைய பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. ஆலயத்தினுடைய தர்மகர்த்தாக்கள் உபயகாரர்கள் ஆலயத்துக்கு வருகின்ற அடியார்கள் எல்லோருடைய ஒத்துழைப்போடும் எல்லோருடைய பங்களிப்போடும் இந்த முறையும் அம்பாளுடைய திருவிழா மிக சிறப்பாகவும் பக்தி பூர்வமாகவும் எந்த விதமான ஆடம்பரமின்றி அம்பாளை 18 விரதம் இருக்கின்ற அடியார்கள் அம்பாளை வழிபட வருகின்ற அடியார்கள் மற்றும் சுதுமலையைச் சேர்ந்த வெளி நாடுகளிலே வாழுகின்ற அடியார்களும் அம்பாளை இந்த திருவிழா காலங்களிலே நினைந்து நல்ல கலை கலாச்சார பண்பாட்டோடு பக்தியோடு நல்ல சமய விழுமியங்களோடு இந்த திருவிழா காலங்களிலே குறிப்பாக அம்பாளுடைய ஆலயத்திற்கே வந்து திருவிழா காலங்களிலும் பங்கு பெற்றி அம்பாளுடைய அருளை பெற வேண்டுமென்று கேட்டுக்கொள்வதோடு இந்த அம்பாளுடைய பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு முதற்கண் அம்பாளுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு அது மட்டுமல்லாமல் 12 மஞ்சத் திருவிழாவும் மாலை 7 அளவிலே மஞ்சத் திருவிழாவும் 16 இரவு பெரிய சப்பரத் திருவிழா நடைபெற்று பழமையையும் வரலாற்றையும் புகட்டுகின்ற தேர் திருவிழா தினத்தன்று 1000-க்கும் மேற்பட்ட பொங்கல் அவியல் போன்ற படையல் நிகழ்வுகளெல்லாம் நடைபெற்று அம்பாள் தீரலை வருகின்ற காட்சி மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மதுரையை எதிர்த்த கண்ணகி
எங்களுடைய தலைவட்சத்திலே வந்து அம்பாள் இருந்து அந்த பழமையை புகட்டுகின்ற நிகழ்வாகவும் புராதனமாகவும் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற சிறப்புகளையும் பெற்று விளங்குகின்ற சுதுமலைஸ்வரி புவனேஸ்வரி அம்பாளுடைய ஆலயத்திலே நடைபெறுகின்ற தேர் திருவிழா மிகவும் அற்புதமாக இருக்கும். அதே போல தீர்த்த திருவிழா பௌர்ணமி நடைபெறுகின்ற தீர்த்த திருவிழாவிலே வருகின்ற பார்க்குட பவனி தேர் திருவிழா நடைபெறுகின்ற பொங்கல் நிகழ்வு மிக அற்புதமான காட்சிகளாக இருக்கும். அடியார்களே, நீங்கள் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதோ பக்தியாகவும் அமைதியாகவும் நல்ல அம்பாளை நம்பிக்கையோடு வேண்டி உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று புவனேஸ்வரி அம்பாளை வேண்டுவதோடு நீங்கள் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதும் நல்ல பண்பாட்டோடும் சமய விழுமியங்களோடும் வந்து பக்திபூர்வமாக இந்த அம்பாளை வழிபட்டு மகோத்சவ காலங்களிலே அம்பாளுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம். அருளை உருவான அன்னை புவனேஸ்வரியின் மலர்பாத கமலங்களை போற்றி வணங்கி இந்த நல்லதொரு கைங்கரியத்தை எங்களுக்கு தருகின்ற டான் டிவிக்கும் மற்ற இந்த டான் டிவியை பார்த்து கொண்டிருக்கின்ற அடியார்களுக்கும் நாங்கள் எங்களால் இயன்ற நன்றிகளையும் அத்தோடு மட்டுமல்ல இந்த கைங்கரியத்திலே நாங்கள் எப்படிப்பட்ட விளக்கங்களை எல்லாம் நாங்கள் தர முடியுமோ எங்களால் முடிந்தளவு நாங்கள் அவற்றை தர நினைக்கின்றோம். இந்த மகோத்சவமானது 6ஆம் தேதி 5ஆம் மாதம் தொடங்குறதற்கு கொடியேற்றத்துடன் 11 மணிக்கு கொடியேற்றத்துடன் இது ஆரம்பமாகி 18 நாட்கள் இது தொடர்ந்து நடைபெறும். அதிலே ஒவ்வொரு திருவிழாக்களும் பல பல விதமான நிகழ்ச்சிகளுடன் சிறப்பு பெற்ற திருவிழாக்களாக நாங்கள் அவற்றை அமைத்து வைத்திருக்கின்றோம். முதலாவது கொடியேற்றம், அடுத்ததாக 5ஆம் திருவிழாவானது பக்தி முக்தி மானோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாயன்மார்களை எல்லாம் நாங்கள் கௌரவிக்கும் வகையில் அந்த திருவிழாவானது உள்வீதி நாயன்மார்களின் தேவார பாராயணங்களுடன் நாங்கள் வலம் வருவோம். அதிலே சிறு பிள்ளைகளும் கலந்து கொண்டு இந்த விழாவை அவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். இதன் கைங்கரியமானது இந்த சிறு பிள்ளைகளும் அதிலே பங்கு பெற்று இந்த சமயத்திலே இந்த பக்திபூர்வமான ஒரு அறிவை பெறுவதற்காக நாங்கள் அவற்றை செய்து வருகின்றோம். 6ஆம் திருவிழாவானது அங்கே மிகவும் முக்கியமானது. அங்கே 9 குதிரைகள் பூட்டப்பட்டு அதிலே சுவாமி பலம் வருவது அது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு காட்சி. அப்படியாக 10ஆம் திருவிழா திருமஞ்ச திருவிழா அதுவும் மிகவும் சிறப்பு பெற்றது. இப்பொழுது 4 ஆண்டுகளுக்கு முதல் தான் அந்த புதுசாக ஒரு திருமஞ்சனம் நாங்கள் செய்யப்பட்டு அது மிகவும் சிறப்பான ஒரு திருவிழாவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 14ஆம் திருவிழா வேட்டை திருவிழா, அங்கே வேட்டையாடுவதற்கான பல வகையான நிகழ்ச்சிகள் எங்கள் மக்களுக்கு நாங்கள் போய் சேர வேண்டும் என்பதற்காக அந்த அடிப்படை தத்துவங்களை நாங்கள் அதிலே காட்டி அவர்களுக்கு நாங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு போகின்றோம். 16ஆம் திருவிழா சப்பர திருவிழா, மிகவும் உயரமான சப்பரம் அங்கே கட்டப்பட்டு பலவிதமான மக்கள் வெளிநாடுகளிலிருந்தும் உள்ளூரிலிருந்தும் சுற்றாடுகளில் உள்ள மக்கள் எல்லாம் வந்து தரிசித்து அந்த காட்சியை காண்பதற்காக அவர்கள் தருகின்ற அக்கறை மிகவும் வரவேற்கத்தக்கது. தேர் திருவிழாவன்று இங்கே பழமை வாய்ந்த அம்மனுக்குரிய ஒரு தேர், மூன்று தேர்களும் சிற்ப கலைகளுடன் செய்யப்பட்டு அங்கே மிகவும் சிறப்பாக பிள்ளையார் முன்னே செல்ல முருகன் அம்பாள் பின்னே அவர்களை வழிநடத்தி செல்வதாக அந்த திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. அதிலும்
அங்கே சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால், இந்த தேர் திருவிழாவன்று ஆயிரத்துக்கும் மேலான மக்கள் கூடி இரவிரவோடு அவியல்கள் செய்து அவர்கள் அம்பாளுக்கு படையல் படைத்து தங்கள் நேர்த்திக்கடன்களை தீர்ப்பதற்காக அங்கே நடைபெறுகின்ற மிகவும், அதாவது அந்த வீதி வழியிலே வீதியில் மோரமாக எங்கும் பார்த்தாலும் ஒரே அவியல்களும் படையல்களுமாகத்தான் நாங்கள் காணக்கூடிய ஒரு காட்சி. இது சுதுமலை அம்மனுக்கு மட்டும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி. இப்படியாக அந்த திருவிழா இந்த முறையும் மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றதை நாங்கள் உணர்கின்றோம். அங்கே இம்முறை அவர்கள் பூமலர் சொரிந்து அந்த தேர் பவனியை அவர்கள் முழுமையாக கொண்டு வர நினைத்திருக்கின்றார்கள் பக்தர்கள், அடியார்கள். நம்முடைய அடியார்கள் எல்லாம் அதில் மிக அக்கறை கொண்டுள்ளார்கள். இது மக்களுடைய, எங்களுடைய இளம் சமுதாயம் அதிலே காட்டுகின்ற அக்கறையும், தங்களுடைய ஆலயம் மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதை அவர்கள் காட்டுகின்ற ஊக்கம், அவற்றையெல்லாம் நாங்கள் பாராட்டத்தக்கதொரு விடயம். கோயில்களில் இவற்றையெல்லாம் அடுத்ததாக தீர்த்த திருவிழாவிலே நாங்கள் பால்குட பவனி முன்னே செல்ல, பின்னே எங்களுடைய சாமிகள் எல்லாரும் பின்னே வர, பலவிதமான அவர்களுக்கு தேவையான அபிஷேக திரவியங்களை எல்லாம் சுமந்து சென்று அங்கே தீர்த்த கேணியிலே அவர் தீர்த்தமாடுகின்றார். அந்த தீர்த்த திருவிழாவிலே மக்களால் செய்யப்படுகின்ற இந்த பால்குட பவனியிலே கலந்து கொண்ட அவர்களுடைய பால்குடங்கள் எல்லாம் அந்த தீர்த்தத்திலே நாங்கள் கலக்கப்படுகின்றோம். இப்படியாக மிகவும் திறமை வாய்ந்த இந்த சுதுமலை அம்மன் திருவிழா வெளிநாடுகளிலெங்கும், இங்கே வாழுகின்ற மக்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு சென்று அங்கே எல்லாரும் அவற்றை தரிசிக்கக்கூடிய ஒரு தன்மையை நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும், உருவாக்குகின்றோம். அதற்காக எமது டான் டிவி எங்களுடன் ஒத்துழைத்து எங்களுக்கு தருகின்ற இந்த நல்லதொரு கைங்கரியத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம். நன்றி. சித்திரை மாத வைரவர் வழிபாடு எதிர்வரும் புதன்கிழமை இடம்பெறவுள்ளதாம். சித்திரை மாத பரணி நட்சத்திர வைரவர் வழிபாடு எதிர்வரும் புதன்கிழமை இடம்பெறவுள்ளதாம். சித்திரை மாத பரணி நட்சத்திரம் காவல் தெய்வமாகிய வைரவ வழிபாட்டுக்குரியது. அன்று மாலை கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானின் வழிபாட்டுக்குரியது. இது தொடர்பாக சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். ஒவ்வொரு மாதங்களிலும் ஒவ்வொரு நாயன்மார்களுடைய குரு பூஜைகள், ஒவ்வொரு சிறப்புகள், சிறப்பான ஆலய வழிபாடுகள் என்று பல்வேறு சிறப்புகள் கூடியதாக அமைந்திருப்பது. அந்த வகையில் எதிர்வரும் புதன்கிழமை சித்திரை மாதம் 25 நாள், 8/5/2024 புதன்கிழமை அன்று இந்த சித்திரை மாதத்து பரணி நட்சத்திரம், சித்திரா பரணி, இந்த சித்திரை பரணி பைரவப் பெருமானுடைய வழிபாட்டுக்கு சிறந்தது. அன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரம் பகல் 2:17 வரையிலே பரணி நட்சத்திரம், அதன் பின்பு கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய வழிபாடு. பைரப்பெருமானுடைய வழிபாடும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறந்த நாளாக அமைந்திருக்கின்றது வருகின்ற புதன்கிழமை. இந்த பைரவப்பெருமானுடைய வழிபாடு, பைரவர் என்கின்ற பொழுது க்ஷேத்திரபாலர் என்று போற்றப்படுபவர், க்ஷேத்திரத்தை பரிபாலனம் செய்கின்றவர். அனைத்து ஆலயங்களிலும் பைரவப்பெருமானுக்கு இந்த பூஜை, அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் பூஜை முடித்து பைரவருடைய பூஜை நடைபெறும்.
பல்வேறு பெரும்பெரும் ஆலயங்களிலே அர்த்தஜாம பூஜை நடைபெறுகின்ற பொழுது கூட அங்கே மூலாலய பூஜை நிறைவு செய்து அந்த கதவுகளை மூடி திறவுகோலை கொண்டு வந்து வைரவரத்திலே ஒப்படைத்து இந்த வைரவர் பூஜை அர்த்தஜாம பூஜை வைரவரோடு பூர்த்தியாகும். சண்டேஸ்வர பூஜை அர்த்தஜாமத்திலே இருக்காது. அந்த வைரவர் வந்து காவல் தெய்வமாக போற்றுகின்றவர், பல குடும்பங்களுக்கு குல தெய்வமாக இருப்பவர், இஷ்ட தெய்வங்களாகியிருப்பவர் வைரவர். ஒரு சமயம் அந்த சராசரங்கிரை ஆளுகின்ற ஈசனுக்கு 5 தலை, ஈசானம், தத்ருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று 5 தலை. அதே போல் பிரம்மதேவனுக்கும் 5 தலைகள் இருந்தன. அதனாலே அவன் ஆணவம் கொண்டு சிவனுக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை, என்னை விட சிவன் ஒன்றும் பெரியவர் இல்லை என்று உதாசீனம் செய்யப்பட்ட பொழுது இந்த பைரவ மூர்த்தத்தினாலே பிரம்மதேவரானவர் ஒரு தலை கொய்யப்படுகின்றார். அதனாலே தான் பிரம்மனுக்கு 4 தலைகள். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்தமானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்குவாம் என்று இந்த பைரவப்பெருமான் அந்த பிரம்மதேவருடைய ஆணவத்தை அடக்குவதற்காக பைரவ மூர்த்தம் கொண்டு ஒரு தலையை கொய்தெடுத்தார். எனவே அந்த பைரவர் எப்பொழுதுமே எல்லோருக்கும் நல்லவற்றை செய்யக்கூடியவர். நாம் அன்போடு பக்தியோடு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது வேண்டிய வரங்களை எல்லாம் தரக்கூடியவர். பல்வேறு ஆலயங்களிலே இந்த வைரவருக்கு விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள், ஒவ்வொரு மாதங்கள் தோறும் வருகின்ற தேய்பிறை அஷ்டமி வைரவருக்கு பூஜை வழிபாடுகள், செவ்வாய்க்கிழமைகள் வைரவருடைய பூஜைக்கு சிறப்பு, வெள்ளிக்கிழமை, இவ்வாறு பல்வேறு சிறப்புகளோடு இந்த நட்சத்திரங்களோ சித்திரை மாதத்து பரணி நட்சத்திரம், ஐப்பசி மாதத்தில் வருகின்ற பரணி நட்சத்திரம் வைரவர் வழிபாட்டுக்கு ஒரு சிறப்போடு கூடியதாக இந்த பைரவர் வழிபாடும், மாலை பொழுதிலே கார்த்திகை நட்சத்திரம் கொடுக்கின்ற பொழுது முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் விசேஷமான பூஜை வழிபாடுகளோடு விரதமிருந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. ஓம் தொலைக்காட்சி டேனியோஸ் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபலத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். யாழ்ப்பாணம் சங்கரத்தை வீரபத்ர சுவாமி சமேத பத்திரகாளி அம்பாள் ஆலய வசந்த மண்டப மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சங்கரத்தை பெட்டியம்பதி வீரபத்ர சுவாமி சமேத பத்திரகாளி அம்பாள் ஆலய வசந்த மண்டப மகா கும்பாபிஷேகம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. கடந்த மாதம் 4 திகதி வசந்த மண்டப கலாகர்ஷணம் செய்யப்பட்ட நேற்று முன்தினம் கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. ஏனைய புனர் நிர்மாண பணிகளுக்காக 27 திகதி பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு 8/9/2024 அன்று கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் கதிரமலை சிவன் தேவஸ்தான வருடாந்தம உற்சவத்தின் சப்பேதந்த உற்சவம் நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் கதிரமலை சிவன் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவத்தின் சப்பேரந்த உற்சவம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. கடந்த 25 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான இவ்வுற்சவத்தின் சப்பேரந்த உற்சவம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. கூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் உடலையில் ஆடல் செய்தது கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையேற்றாயேனோ சதுர்வேதம் பாடவே கவியாகும்
யாழ்ப்பாணம் கோண்டாவில் குமரக்கூட்டம் சித்தி வைதவ முத்துமாரியம்மன் ஏழாம் நாள் உற்சவம் நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கோண்டாவில் குமரக்கூட்டம் சித்தி வைரவ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் வைரவ பெருமானின் அலங்கார உற்சவத்தின் ஏழாம் நாள் உற்சவம் நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. நேற்று மாலை 6 மணிக்கு அபிஷேகம் இடம்பெற்றதை தொடர்ந்து பூஜைகள் இடம்பெற்று 6:30 மணியளவில் வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று சுவாமி வீதி உலா வரும் காட்சி இடம்பெற்றது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சப்பைரத உற்சவமும் மறுநாள் தேர் உற்சவமும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.